Go into the world and preach the gospel to all creation. Peace be with you. I am coming soon. May the grace of the Lord be with all God's people. The central theme and the message of Christian gospel is Christ and Christ alone. கிறிஸ்தவ செய்தியின் மைய பொருள் கிறிஸ்து, கிறிஸ்துவாக மாத்திரமே இருக்கிறார். Of course, today you see structures, organizations and great cathedrals and buildings like that. இருந்தாலும் பெரிய பெரிய கட்டடங்கள், நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள் என்று புறம்பாக எத்தனையோ காரியங்களை நாம் காண்கிறோம். So when you look at that, you think this may be the Christian religion. நீங்கள் ஒருவேளை இதுதான் கிறிஸ்தவ மதம் என்று நீங்கள் எண்ணலாம். Sometimes doctrinally each group tell about their doctrine and tell this is the doctrine that we are following. நீங்கள் உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடும், இந்த உபதேசங்களை பின்பற்றுகிறது மூலமாக இதுதான் இந்த உபதேசம் என்று நீங்கள் எண்ணிருக்கொண்டு. You may think these are the things that reflect Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியது இவைகள் தான் என்று நீங்கள் எண்ணலாம். But it is not so. ஆனால் அது அப்படி அல்ல. Here we find a group of people, Greeks. They are coming with a question. இங்கு ஒரு கூட்டம் கிரேக்கர்களை காண்கிறோம். இவர்களோ கேள்வியோடு கூட இயேசு வண்டியிலே வருகிறார்கள். They made the request to our disciples and say, Sir, we would like to see Jesus. அவர்கள் சீஷ பிள்ளைகளை பார்த்து நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். Tonight also, many of you have known Jesus and there are those who would like to see Jesus and hear and experience Jesus. இந்த ராத்திரி வேளையிலும் இயேசுவை அறிந்தவர்கள் இருக்கக்கூடும். ஆனாலும் இயேசுவை காண வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சை அவங்களுக்கு இருக்கக்கூடும். Who are these Greeks? இந்த கிரேக்கர்கள் யார்? In that time, they were the most learned and cultured people. அந்த நாட்களில் அதிக படித்தவர்களும் நல்ல நாகரிகத்திலே முன்னேறினதான ஜனங்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். And they always considered other people as barbarians or uncultured people. அவர்கள் எப்போதும் மற்ற ஜனத்தாரை பாரம்பரியமற்றதான ஒரு நாகரிகமற்றதான ஜனம் என்றுதான் கருதி வந்தார்கள். They were proud about their wisdom or knowledge. தங்களுடைய ஞானத்தை குறித்ததான ஒரு மேன்மை பாராட்டுதல், ஒரு மெச்சு கொள்ளுதல் அவர்களுக்கு இருந்தது. At the same time, they had a wrong conception about important issues of life. அதே நேரத்தில் வாழ்க்கையின் முக்கியமான சாராம்சங்களை குறித்ததான பிழையான, தவறான விளக்கம் அவர்களுக்கிடையே இருந்து வந்தது. First of all, they never consider a woman is equal to man. முதலாவது ஸ்திரீயை, பெண்ணை அவர்கள் ஆணுக்கு சமமானவள் என்று எண்ணுவதே கிடையாது. They always thought a woman is just a subject, a secondary creation. அவர்கள் எப்போதும் பெண்ணை ஸ்திரீயானவளை சிருஷ்டிப்பிலே இவள் இரண்டாவது வருகிறவள், எப்பொழுதும் கீழ்ப்படிந்து அடங்கிக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று கருதி வந்தார்கள். In one of their book, it is told, அவர்களுடைய புத்தகங்களில் ஒன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, find a house for you. முதலாவது உனக்காக ஒரு வீட்டை கண்டுபிடி. Then find a woman. அடுத்து ஒரு பெண்ணை கண்டுபிடி. Third, you find a working ox, one who can plow the field. அடுத்து உன் வயல்வெளிகளை எல்லாம் உழுது உனக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு காளை மாட்டை கண்டுபிடி. And don't marry that woman. அந்த ஸ்திரீயை விவாகம் செய்யாதே. You keep her so that in case if the oxen fail, you can put that woman under the plow and plow the field. ஒருவேளை காலமாடு வேலை செய்ய முடியாத அளவுக்கு தவறி விடும் என்றால், அது இல்லாமல் போய்விடும் என்றால், இந்த ஸ்திரீயானவளை வைத்து உன் வயல்வெளி உழுது உழுவதற்கு நீ உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். You can just look how much they were what they call narrow minded regarding a woman. பாருங்களேன், ஒரு ஸ்திரீயை குறித்து எப்படிப்பட்டதான குறுகள் மனதை கொண்டவர்களாக இவர்கள் இருந்து வந்தார்கள். Also they had another conception about this body. அதோடு கூட அவர்களுக்கு இந்த சரீரம் மேயை குறித்து ஒரு விளக்கம் இருந்து வந்தது. They thought this body is like compared to a chariot. அவர்கள் எண்ணினார்கள், இந்த சரீரம், இந்த உடலானது ஒரு ரதத்துக்கு ஒப்பாக ஒப்பிடலாம். And the desires in a man's life is like horses. ஒரு மனுஷனுக்குள் உழும்புகிறதான ஆசைகள், இவைகள் தான் குதிரைகள். So as long as there is a chariot, the horses will pull that chariot. இந்த ரதம் இருக்கும் அளவுக்கு பரையும் இந்த குதிரைகள் எப்போதும் இந்த ரதத்தை இழுத்துக் கொண்டே செல்லும். So they said, better destroy this chariot, then the desires will have no control over you. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? இந்த ரதத்தை நீ அழித்து விடு, அப்பொழுது ஆசைகளாகி இந்த குதிரைகள் உள்ளே இருந்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமலே போய்விடும். So that means these are the notions or thoughts that were governing their mind. இப்படித்தான் இந்த எண்ணங்கள் இவர்களுடைய மனதை ஆண்டு கொண்டே வந்தன. And they had come to Jerusalem and joined the worshippers into worship the Lord. அவர்கள் எருசலேம் பட்டணத்துக்கு வந்து
தேவனை தொழுது கொள்கிறதான ஜனங்களோடு கூட சேர்ந்து தொழுது கொள்ளும்படியாக வந்தார்கள். And naturally they would have heard about Jesus Christ. இயற்கையாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கத்தான் வேண்டும். And they would have heard he is a prophet, a great teacher, a great miracle worker. இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு போதகர், நல்ல அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்று கேள்விப்பட்டிருக்கக்கூடும். An important point is women. Even rich and cultured women were following him and ministering unto his needs. முக்கியமான காரியம் என்னவென்றால், நல்ல நாகரிகம் அடைத்ததான ஐஸ்வர்யமான சீமாட்டிகள் கூட, பெண்கள் கூட இவரை பின்பற்றுகிறார்கள் என்பது செய்திதான். You see, they had a wrong conception. Women cannot be brought to another society. ஒரு பெண், ஒரு ஸ்திரியானவள் சமுதாயத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்பட முடியாது என்கிறதான ஒரு தவறான எண்ணத்தை தான் அவர்கள் ஏற்கனவே கொண்டிருந்தார்கள். But here they found, they heard Jesus was what you call served and followed by rich and cultured women. ஐஸ்வர்யமும் நல்ல நாகரிகம் படைத்ததான பெண்களாலே ஊழியம் செய்யப்படக்கூடியதான இடத்தில் இயேசு இருந்தார் என்று இவர்கள் கண்டார்கள். And according to 1 Corinthians first chapter verse 23 முதலாம் குருந்தியர் முதலாம் அதிகாரம் 23 வசனத்தின்படி நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். But we preach Christ crucified, unto the Jews a stumbling block, not the Greek foolishness. Now cross is a something of foolishness to what they call to the Greeks. கிரேக்கர்களுக்கு சிலுவை என்பது பைத்தியமாகத்தான் இருந்தது. Because how can a man who could deliver people die on a cross? ஜனத்தை தான் சிலுவையில் மரிப்பதன் மூலமாக ஒருவன் இவ்விதமாக விடுதலையாக்க கூடும். So their idea was cross was a foolishness. அவர்களுடைய எண்ணமெல்லாம் இந்த சிலுவை என்றாலே ஒரு பைத்தியம் என்று எண்ணினார்கள். With this type of notions only they came and asked, sir, we would like to see Jesus. இப்படி பட்டதான எண்ணங்கள் குடி கொண்டவர்களாக தான் ஐயா இயேசுவை நாங்கள் காண வேண்டும் என்று தேடி வந்தார்கள். So as they approached, Jesus gave an answer which gave them a correct what they call reply to their notes. அவர்கள் விதமாக கேட்டபோது அவருடைய எண்ணங்களுக்கெல்லாம் சரியான ஒரு விடையை கொடுக்கக்கூடியதான உத்தரவின் வார்த்தைகளை தான் இயேசு கொடுத்தார். In verses 31 and 32 we read, when I am lifted up, I will draw all men unto myself. 31 32 வசனங்களை வாசிக்கும் போது நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னண்டையில் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். They thought cross was a foolishness. அவர்கள் எண்ணினார்கள் சிலுவை ஒரு பைத்தியம். But here Christ says, when I am lifted up or when I die on the cross, I will live. I'll draw all people unto myself. ஆனால் இங்கு கிறிஸ்துவோ நான் சிலுவையில் மரிக்கும் போது நான் உயர்த்தப்படும் போது எல்லா மனுஷரையும் என்னண்டையில் இழுத்துக் கொள்வேன் என்றார். So Greeks have to understand that the central figure of Jesus. கிரேக்கர்கள் இந்த மைய பொருள், மைய கருத்து இயேசு என்ற சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். And this Jesus you cannot understand through your wisdom, you have to understand through the cross. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உனக்குள்ளே இருக்கிறதான ஞானத்தினாலே நீ விளங்கிக் கொள்ள முடியாது. இவரை நீ அறிய வேண்டும் என்றால் சிலுவை இதன் மூலமாக மாத்திரமே நீ அறிய முடியும். When சாது சுந்தர் சிங் went to Europe, ஐரோப்பாவுக்கு சாது சுந்தர் சிங் அவர்கள் சென்றபோது they asked him, why you became a Christian? நீர் ஏனையா கிறிஸ்தவனாக மாறினீர் என்று அவர்கள் கேட்டார்கள். He gave only one answer, Jesus Christ. அவர் ஒரே ஒரு பதில் கொடுத்தார், இயேசு கிறிஸ்து என்பதுதான். That we know it, but what is the particular teaching by which you are drawn to this Christian religion? அதை நாங்கள் அறிவோம், ஆனால் இந்த கிறிஸ்தவ மதத்தை உம்மை இழுத்துக் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு உன்னை வைத்ததான உபதேசம் தான், போதனை தான் என்ன? Again he told only one word. மறுபடியும் ஒரு வார்த்தை தான் சொன்னார், Jesus Christ. இயேசு கிறிஸ்து. So dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, in these 4 days you will hear not anything else but Jesus. இந்த 4 நாட்களிலும் வேறு ஒன்றையும் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி மாத்திரமே நீ கேட்டுக் கொண்டிருப்பாய். Hallelujah! Hallelujah! We are not here to declare about ourselves or our religion and say that we are better than you or you are not worth, you are lower than us like that. எங்களையும் எங்களுடைய மதத்தை குறித்து மாத்திரம் பறைசாற்றி நீ எங்களை விட தாழ்ந்தவரால் நாங்கள் ஒன்று உயர்த்தி என்று சொல்லும்படியாகவே அல்ல. We are going to lift up Jesus and Jesus was crucified. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே உயர்த்தும்படியாக, இதோ சிலுவையில் அறையப்பட்டதான இயேசுவை உயர்த்தும்படியாகவே இங்கே இருக்கிறோம். And that is the main message of Christian message. கிறிஸ்தவ செய்தியின் மைய பொருள் இதுவே. And sad to say we have missed it and we are focusing our attention on structures and cathedrals and organization and different type of doctrine. வருந்தத்தக்கதான செய்தி என்னவென்றால், மெய்ப்பொருளாகி அவரை நாம் விட்டுவிட்டோம். நாமோ அமைப்பையும் நிறுவனத்தையும் சாரத்தையும் இப்படிப்பட்டதான இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கவனத்தை குவித்து விட்டோம்.
நான் உயர்த்தப்படும் போது எல்லா மனுஷனையும் என்னையில் இழுத்துக் கொள்வேன் என்று பதிலாக இயேசு சொல்லியிருந்தார். So two important. One is wisdom, the other is cross. ஒன்று ஞானம், மற்றொன்று சிலுவை. So these two have got a conflict, a kind of a contradicting each other. இந்த இரண்டுக்கும் ஒத்துப்போக முடியாத முரண்பாடான பகுதிகள் இருக்கிறது. In the book of Ezekiel chapter 28. எசேக்கியேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். Verses 12, 13 and 14. 12, 13, 14 வசனங்கள். Read only verse 12. Lucifer was thrown into the hell
and Jesus Christ lifted up high above every other name. இந்த லூசிபரோ கீழே பாதாளத்துக்கு தள்ளப்படுகிறார், ஆனால் இயேசுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறார். Sir, we would like to see Jesus. ஐயா, நாங்கள் இயேசுவை காண வேண்டும். Yes. If you want to see Jesus, you cannot go through the path of beauty and the wisdom. நீ இயேசுவை காண வேண்டும் என்றால் அழகு நிலையங்களுக்கோ மனப்புகள் நிறைந்ததான இடங்களுக்கோ செல்ல வேண்டியதில்லை. Some years back, I had an opportunity to speak a few words in the Kanpur IIT Institute. Kanpur IIT Institute இல் பேசும்படியாக சில ஆண்டுகளுக்கு முன்னே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. I told the wise men, they followed the star and they thought that king would be born to the Jews. நட்சத்திரங்களை பின்பற்றி அதை கணித்து இந்த யூதர்களுக்கு ராஜா இவ்விதமாக பிறப்பார் என்றுதான சாஸ்திரிகள் அந்த ஞானிகளுடைய கோட்பாட்டை குறித்து நான் அவர்களுக்கு சொன்னேன். First they were guided by the star. முதலாவது நட்சத்திரத்தினாலே வழிநடத்தப்பட்டார்கள். Later they used their human wisdom. அடுத்து அவர்கள் தங்களுடைய மனுஷியங்க ஞானத்தை உபயோகப்படுத்தினார்கள். A king must be born in only in palace. ராஜா என்பவன் அரண்மனையில் தான் பிறக்க வேண்டும். So they went to Herod and to the Herod's palace. அவர்கள் இது நிமித்தமாக ஏரோரின் அரண்மனைக்கு சென்றார்கள். But they could not find Jesus there. ஆனால் இயேசுவை அங்கு அவர்களால் காண முடியவில்லை. So they once again followed the star. They came to Bethlehem out of humble abode. மறுபடியும் நட்சத்திரத்தை பின்பற்றி அந்த தாழ்மையின் கோலமாக இருந்ததான அந்த பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். And there they saw Jesus. அங்கே இயேசுவை கண்டார்கள். So in that short message I told, if you use your wisdom, you will go to the wrong place. நான் சுருக்கமாக சொல்லப்பட்டதான செய்தியிலே சொன்னேன், உமது ஞானத்தை நீங்கள் உபயோகிப்பீர்கள் என்றால் தவறான இடத்தை தான் போய் அடைவீர்கள் என்றேன். But if you are guided by the revelation, then you will go to the right place. வெளிப்படுத்தலால் நடத்தப்படுவீர்கள் என்றால் செம்மையான இடத்தை போய் அடைவீர்கள் என்றேன். Immediately after that, the principal got up and told. அதற்கு பிற்பாடு அங்கிருந்தான பிரின்சிபல் அவர் எழுப்பி சொன்னார், I am an agnostic. I don't believe in God. நான் ஒரு நாஸ்தியன், தேவனை நம்புவதே கிடையாது. But today I understood by my wisdom, I can never know my God. இன்றைக்கு நான் விளங்கிக் கொண்டேன், எனது ஞானத்தினாலே தேவனை கண்டுபிடிக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டேன். So today, my brother, sister, if you want to see Jesus, if you want to know God, your wisdom can never lead you to the right place. இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய ஞானத்தினாலே அவரை கண்டடைய முடியாது. First you have to go to the manger where Jesus was born. முதலாவது இயேசு பிறந்ததான அந்த மாட்டுக்குட்டிலுக்கு நீ செல்ல வேண்டும். This creator God was born in a place where and he was put where they used to keep the food for the animals. மிருகத் ஜீவன்களுக்கு ஆகாரம் வைக்கக்கூடியதான அந்த ஒரு குடிலில் தான் இந்த இடத்தில் தான் இவர் பிறந்தார். And he had no proper clothes. He was covered with traveling clothes. சுத்தி வைப்பதற்கு பொதிந்து வைப்பதற்கு போதுமான வஸ்திரம் கூட அவருக்கு இல்லாதிருந்தது. That's the first Christmas. அதுதான் முதலாம் கிறிஸ்துமஸ். Today we find two groups people. One group go the other extreme of making Christmas a luxurious and extravagant item. இதற்கு இரண்டு கூட்டத்தாராகி ஜனங்களை நாம் காணலாம். ஒன்று கிறிஸ்துமஸ் என்று சொல்லி ஆடம்பரமும் உல்லாசமான எல்லா பகுதிகளும் அந்த வரம்பை போய் எட்டி விடுகிறார்கள். They said last Christmas at Kerala maximum amount of liquor was sold. அவர்கள் சொல்கிறார்கள், கடந்த கிறிஸ்துமஸில் கேரளா மாநிலத்தில் அதிகமான இந்த சாராயம் வித்ததான அந்த நாள் அதுதான் சொல்கிறார்கள். That is the way they think they can what they call celebrate Christmas. கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடிய விதம் இதுதான் என்று எண்ணி விடுகிறார்கள். But there is another group, especially mostly Pentecostal people. மற்றொரு கூட்டத்தார் உண்டு, விசேஷமாக பெந்தேகோஸ்தே கூட்டத்தார். Oh, we don't observe Christmas. நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதில்லை. We don't make Christmas cake. நாங்கள் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுவதில்லை. We don't think that Christ was born on that day. கிறிஸ்து இந்த நாளில் தான் பிறந்தார் என்று நாங்கள் உஜித்திப்பதும் கிடையாது. So naturally people think yes, it is the right way. இயற்கையாகவே இது சரியான விதம் என்று வழி என்று ஜனங்கள் எண்ணுவது உண்டு. But last year I asked the Lord, why this Pentecostal brother are not so against that Christmas, the birth of Diana? உம்முடைய பிறப்பை குறித்து இந்த பெந்தேகோஸ்தே வகுப்பை சேர்ந்தவர்கள் இவ்வளவு எதிர்ப்பாக இருக்கிறார்களே ஆண்டவரே, ஏனென்று நான் கேட்டேன். The Lord told me only one. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், they don't want to look at the cradle where I was born. நான் பிறந்ததான அந்த முன்னணியை அந்த தொட்டிலை காண இவர்கள் வாஞ்சிக்கிறதில்லை. Because the more you look at the humble place, it will reflect, it will make a question in your own life. அதிகம் அதிகம் தாழ்மையான அந்த இடத்தை பார்க்க பார்க்க உன்னை குறித்தே அதிகம் அதிகமான கேள்விகளை அது எழுப்பிவிடும். Because he was born in a manger, he had no clothes. Then that when you build a palatial building, when you would dress up, naturally it will affect your life. அவரோ ஒரு முன்னணியிலே பிறந்தார், அவர்களுக்கு பொதிந்து உள்ள கூட வஸ்திரம் இல்லாது இருந்தது. நீயோ ஆடம்பரமான வசதி உள்ளதான சொகுசான ஒரு வீடுகளே மாளிகையிலே இருக்கிறார், நிச்சயமாக அது உனக்கு கேள்வி சொல்லக்கூடியதாக இருக்கும். So the better thing to forget about. ஒரு நல்ல விஷயம் அது
மறந்தே விடுவது. Most of our children do not know how Christ was born in a poor manger. நம்மில் பிள்ளைகள் அநேகருக்கு இயேசு எவ்வளவு ஒரு பாவப்பட்ட தரித்திரமான ஒரு முன்னணியிலே பிறந்து கடத்தப்பட்டார்னு தெரியவே தெரியாது. Some of you know the beginning of this particular mission. உங்களில் சிலருக்கு இந்த சபையின் ஆரம்ப ஊழியம் உங்களுக்கு தெரியும். But many do not know it. ஆனால் அநேகருக்கு அது தெரியாது. The founder of this mission, Pastor Paul, had a vision. And the Lord told, my religion is a cattle-shed religion. இந்த சபையின் ஸ்தாபகர் பாஸ்டர் பால் அவர்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அவருக்கு என்னுடைய இந்த என்னுடைய சபையானது இந்த மதமானது மாட்டுக்குட்டிகளுடைய மரம் என்று வெளிப்படுத்தல் கிடைத்தது. He could not understand it. அவருக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. He asked a missionary lady. அங்கிருக்கிறான ஒரு மிஷினரி பெண்ணை பார்த்து கேட்டார். He told brother, that is a true Christianity. சகோதரா, அதுதான் மெய்யான கிறிஸ்தவ மதம் என்று சொன்னார்கள். He was a family man with 5 children. அவர் ஒரு குடும்பஸ்தனாக 5 பிள்ளைகளோடு கூட இருந்தார். He stepped out in faith. அவர் விசுவாசத்தில் புறப்பட்டார். The first faith home was 12 rupees per month, a small hut. எடுத்த முதலாவது விசுவாச வீடு 12 ரூபாய் வாடகைக்கு அமைந்ததான ஒரு குடிசைதான். Dear brother, அருமையான சகோதரரே, never forget that. அது ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. Today you got grand houses and grand places. Well, God is faithful and God has blessed. இன்றைக்கு பிரம்மாண்டமான கட்டடங்களும் பிரம்மாண்டமான அறைகளும் நமக்கு இருக்கிறது. தேவனமே ஆசீர்வதித்திருக்கிறார், நல்லதுதான். ஆனால் அதை மறந்து விடக்கூடாது. But never forget how this work was started. எவ்விதமாக இந்த ஊழியம் ஆரம்பமாயிற்று என்பதை ஒரு காலம் நாம் மறந்து விடக்கூடாது. So when you want to know Jesus Christ, first visit the cradle. நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது இந்த தொட்டிலை வந்து பாருங்கள். Two disciples of John the Baptist, they were standing with John the Baptist. யோவான் ஸ்நானகனோடு கூட இரண்டு அவனுடைய சீஷர்கள் இருந்தார்கள். And John the Baptist pointed out Jesus Christ. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டினான். And they began to follow Jesus Christ. அவர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். Jesus turned and asked, what do you want? Where do you want to go? இயேசு அவர்களை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும், நீங்கள் எங்க போக வாஞ்சிக்கிறீர்கள்? ரபி, வேர் ஆர் யூ ஸ்டே? போதகரே, நீ எங்கே இருக்கிறீர், எங்கே தங்கியிருக்கிறீர்? அக்கார்டிங் டு ஈஸ்டர்ன் கல்ச்சர், கிழக்கத்திய நாகரிகத்தின்படி, இஃப் யூ ஃபைண்ட் அவுட் அ மேன் வேர் விச் ஸ்ட்ரீட் விச் ஹவுஸ் இஸ் லிவிங், எந்த வீதியில் எந்த வீட்டிலே ஒருவன் இருக்கிறான் வசிக்கிறான் என்பதை கண்டுபிடித்தால், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் ஸ்டேட்டஸ், சிவில் ஸ்டேட்டஸ். அப்பொழுது சமுதாய ரீதியாக அவனுக்கு இருக்கிற அந்தஸ்து என்னது கண்டுபிடித்து விடலாம். A poor man will live in a poor area. ஒரு பாவப்பட்ட தரித்திரன் பாவப்பட்டதான மக்கள் வாழக்கூடியதான் அந்த பகுதியில் தான் வசிப்பான். A rich man will live in a rich area. ஐஸ்வர்யவான் சீமான் அப்படிப்பட்டதான பணக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் அடையில் தான் இருப்பான். Jesus never answered, come and see. That's all. இயேசு பதில் கொடுக்கவில்லை, நீ வந்து பார். What would they have seen? அவர்கள் கண்டது என்ன? What did Jesus say? இயேசு சொன்னா, Foxes have holes and birds are there of nests. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. But the son of man had no place is laid. மனுஷகுமாரனுக்கோ தம்முடைய தலை சாய்க்க இடமில்லை. So the place where they had gone might be a place, a very humble place. அவர்கள் கடந்து சென்றதான அந்த இடம் தாழ்மையான ஒரு இடம். Sir, we would like to see Jesus. ஐயா, நாங்கள் இயேசுவை காண வாஞ்சுகிறோம். Yes, brother, sister, to see Jesus, you have to go to the humblest and the poorest place. ஆம் சகோதரனே, சகோதரியே, இயேசுவை நீ காண வேண்டும் என்றால் மிகவும் தாழ்மையான, மிகவும் தரித்திரமான ஒரு இடத்துக்கு தான் நீ போய் செல்ல வேண்டும். Follow him at the, start at the Bethlehem. Start at the Bethlehem. பெத்லகேமிலே நீ ஆரம்பி. Follow him right throughout. அவரை முற்று முடிய அப்படியே பின்பற்றி செல். Enter into the garden of Gethsemane. Gethsemane தோட்டத்துக்குள்ளே போ. How he was alone and praying unto the God the Father. எவ்விதமாக அவர் தன்னை தனிமையாக இருந்து பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். And finally look at him hanging on the cross. கடைசியாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அவரை காண். So that is the way. If you want to know Jesus, you will have to walk. இயேசுவை அறிய வேண்டும் என்றால் இப்படித்தான் அவரை நடந்து பின் சென்று அவரை அறிந்து கொள்ள வேண்டும். But this Jesus, இந்த இயேசு, and another aspect with the others, they could only the disciples could understand. மற்றொரு அம்சம் உண்டு, இந்த அம்சம் சீஷ பிள்ளைகள் மாத்திரமே விளங்கிக் கொள்ள முடியும். I told you at the beginning, Lucifer had beauty, Christ had no beauty. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த லூசிபருக்கு அழகு இருந்தது, ஆனால் கிறிஸ்துவுக்கு அழகு இல்லை. But in Matthew's Gospel 17th chapter verse 2 we read. மத்தேயு சுவிசேஷம் 17 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கும்போது, There at the Mount of Transfiguration. அங்கு மறுரூப மலையிலே, His face shone like sun. அவருடைய முகம் அங்கு சூரியனை போல பிரகாசித்தது. Isaiah 53 verse 2 says he had no beauty, no comeliness. ஏசாயாவின் புத்தகம் 53 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கும்போது,
அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்று வாசிக்கிறோம். But on the mount of transfiguration they saw his face shone like a sun. ஆனால் மறுரூப மலையிலே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிப்பதை கண்டார்கள். So when you look at Jesus who had no beauty or wisdom, you will find if you go follow him in the deeper life, you will find he is a beautiful and most wonderful person. அழகும் சௌந்தரியம் இல்லாத இந்த இயேசுவை இவ்விதமாக நீங்கள் பின்பற்றி செல்வீர்கள் என்றால் ஒரு ஆழமான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து அடையும் போது அவரை மிகவும் அழகும் பிரகாசம் உள்ளதான ஒருவராக அவரை நீங்கள் தரிசிப்பீர்கள். In 1 John, first chapter, first verse, John says, முதலாம் யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் யோவான் இவ்விதமாக சொல்கிறார், We have heard about Jesus Christ. நாங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோம். And we looked on Jesus Christ. இயேசுவை நாங்கள் கண்டோம். And we have touched him. அவரை தொட்டோம். We have experienced Jesus Christ. இயேசுவை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். So one group they saw outside that they had no beauty, no wisdom and they rejected him. ஒரு கூட்டத்தார் வெளிப்பிரகாரமாக அவரை பார்த்து அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்று சொல்லி புறக்கணித்து விட்டார்கள். But another group they followed him faithfully and they were able to see how he was glorified. அடுத்த கூட்டத்தார் மிகவும் உத்தமமாக அவர்களை பின்பற்றி மகிமை அடைந்தவராக எவ்வளவு அழகு என்று அவர்களை கண்டுபிடித்தார்கள். And they were able to see how he was able to hear his voice. They were able to, what they call, look at him. They were able to touch him and experience him. அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாக அவர்கள் காணக்கூடியதாக அவரை தொடக்கூடியதான இடத்தில் இருந்தார்கள். So dear brother, dear sister, if you come just outside and say, oh, what is it I am going to get today? அருமையான சகோதரனே சகோதரியே, நீ புறம்பான விதத்தில் வருவாய் என்றால், ஓ, இன்றைக்கு கிடைத்தது எனக்கு என்ன என்று சொல்லியே விருத்தி அடைவார். You won't find any attraction. உனக்குள் எந்த விதத்திலும் கவர்ந்து இழுக்கக்கூடியதான பகுதி இருக்கா? And we are not going to attract you also. நாங்கள் உங்களை கவர்ந்து இழுக்கவும் போகிறதில்லை. You are presenting Jesus Christ who had no beauty or comeliness. அழகும் சௌந்தரியம் இல்லாத இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறோம். When you follow him, நீங்கள் அவரை பின்பற்றும் போது, when you closely follow Jesus Christ, நீங்கள் நெருக்கமாக இந்த இயேசுவை பின்பற்றும் போது, when you hear his voice, அவருடைய சத்தத்தை கேட்கும் போது, when you really experience Jesus in your life, உங்கள் ஜீவியத்தில் உண்மையாகவே இயேசுவை அனுபவிக்கும் போது, you will find that he is quite a different person. அவர் முற்றிலும் வித்தியாசமான ஒரு நபராக நீங்கள் காண்பீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த சீஷ பிள்ளைகள் கண்டதுதான் என்ன? Now read John's Gospel, first chapter, 14th verse. யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. And the word was made flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் they saw Jesus Christ. இயேசுவை அவர்கள் கண்டார்கள். Others looked at him and rejected him. மற்றவர்கள் அவரை கண்டு அவரை புறக்கணித்தார்கள். But these disciples saw Jesus Christ with all the glory. இந்த சீஷர்களோ இந்த இயேசுவை எல்லா மகிமையோடு கண்டார்கள். He had full of grace and full of truth. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராயிருந்தார். Sir, we would like to Jesus Christ. ஐயா, இயேசுவை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம். This Jesus Christ whom we are presenting you today. இன்றைக்கு நாங்கள் உமக்கு கொடுக்கிறதான் இந்த இயேசு. Two important characters you will find in that Jesus. இந்த இயேசுக்கள் இரண்டு முக்கியமான சுபாவங்களை காண்பீர்கள். Full of grace and full of truth. கிருபை நிறைந்தவரும் சத்தியம் நிறைந்தவருமாக இருக்கிறார். According to the history or the biblical history, வேத சம்பந்தமான விவிலியத்தினுடைய சரித்திர கூற்றுப்படி, the Old Testament people never could understand what is the meaning of grace. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்கள் கிருபை என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள கூடாது இருந்தார்கள். They were from the beginning, they were under legalistic religion. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பிரமாணத்துக்குட்பட்ட ஒரு மதத்துக்குள் அடங்கி இருந்தார்கள். After they were delivered from the land of Egypt, எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு, they crossed the Red Sea. அவர்கள் சமுத்திர சமுத்திரத்தை கடந்தார்கள். And God gave them the 10 commandments and the laws. தேவன் அவர்களுக்கு 10 கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்தார். And one law was to observe Sabbath. அவர்களுடைய ஒரு பிரமாணம் ஓய்வு நாளை ஆசரிப்பது. It so happened one man gathered some firewood on a Sabbath day. ஒரு நாள் ஒரு ஓய்வு நாளிலே ஒருவன் விறகை பொறுக்கிறான். Naturally you would think the first crime he has done it without any knowledge. பொதுவாகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வரும்போது அவனுக்கு தெரியாமல் செய்திருக்க முடியும் என்று நீங்கள் எண்ணலாம். First we'll give a warning and then we'll tell him to be very careful in the future. முதலாவது எச்சரிப்பின் வார்த்தையாக, இனி வருங்காலங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக என்று சொல்லி எச்சரிப்பின் வார்த்தைகளை விட்டுருக்கலாம். No, he was stoned to death. இல்லை,
அவன் கல்லறிந்து கொலை செய்யப்பட்டான். That means they were following a religion. If you break the law, immediate punishment. பிரமாணத்தை முறித்தால் உடனே தண்டனை என்கிறதான ஒரு மதத்தை தான் பின்பற்றி வந்தார்கள். In Deuteronomy 13 chapter 9 and 10. உபாகம் 13 அதிகாரம் 9 10 வசனங்களில் If any man encourage any of his brother or sister, father, mother, child or wife to follow another god. யாராவது ஒருவன் தன் சகோதரனையோ சகோதரியோ தன்னுடைய தகப்பனையோ தாயோ மற்ற யாரையோ மற்ற ஒரு மதத்தை தழுவும்படி உற்சாகப்படுத்தினால் If he encourages him to worship other god, மற்ற தேவனை ஆராதிக்கும்படி அவனை உற்சாகப்படுத்தினால் No mercy, stone him to death. இரக்கமே கிடையாது, கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். Deuteronomy 22:22 we read. உபாகம் 22:22 வாசிக்கும் போது If a man and a woman is guilty of adultery, ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரியோ விசாரத்தின் நிமித்தமாக குற்றவாளியாலானால் Don't show any mercy. இரக்கமே பாராட்டாரே. Don't give them a second chance. இரண்டாவது வாய்ப்பு கொடுக்காரே. Kill them. கொலை செய். That is why in John's Gospel, 8th chapter, 4th verse. அதனால் தான் யோவான் 8 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லும் போது 4 and 5. 4-5 வசனங்களில் போதகரே இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் He said unto him, Master, this woman was taken in adultery in the very act. Now Moses in the law commanded us that such should be stoned. But what sayest thou? Moses and the law commanded they should be put to death. மோசேயின் பிரமாணமும் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களே கட்டளையிட்டிருக்கிறார்களே என்றார் Why I am telling this, you will know the word, the value of that word grace. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் கிருபை என்கிற வார்த்தையுடைய மதிப்பு எவ்வளவு பெருசு என்றால் The disciples also were following that legalist religion. சீஷ பிள்ளைகளும் கூட இப்படிப்பட்டதான பிரமாணத்துக்குட்பட்டதான மதத்தை தான் பின்பற்றி வந்தார்கள் So they know that any disobedient any law, immediate death only. பிரமாணத்துக்கு காண்பிக்கிறதான எந்த கீழ்ப்படியாமையும் உடனே மரணத்தை தான் தழுவிக்கொள்ளும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் And in Deuteronomy chapter 21 verses 18 to 21 உபாகம் 21 அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை வாசிக்கும் போது If a son is disobedient, ஒரு மகன் கீழ்ப்படியாமை காட்டினார் The father and mother, they can advise him, finally they can bring him to the elders. தாயும் தகப்பனும் அவனுக்கு புத்திமதி சொல்லலாம் கடைசியாக மூப்பனிடத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தலாம் அவனை கொண்டு வந்து நிறுத்தலாம் Just think. That son must be put to death. யோசித்து பாருங்கள் அப்படி நிறுத்தப்படக்கூடியதான ஒரு மகன் கொலை செய்யப்பட வேண்டும் Suppose if we were, or you were, following that type of religion. நானும் நீங்களும் அப்படிப்பட்டதான ஒரு மதத்தை பின்பற்றினால் யோசித்து பாருங்களேன் What would happen to our family? நம்முடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும் Disobedient, that's all. கீழ்ப்படியாம இவ்வளவுதான் He did not steal. அவன் திருடல He did not fight. சண்டை போடல He did not kill anybody. யாரையும் அவன் கொலை செய்யல He was disobedient. He was arrogant towards his own parents. தன் சொந்த பெற்றோருக்குரோதமா கீழ்ப்படியாமை காட்டி முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்தான் But he must be put to death. அவன் கொலை செய்யப்பட வேண்டும் So that shows the religion which they were had no grace, no mercy at all. அதன் அர்த்தம் அவர்களுக்குள் கிருபை இரக்கம் பாராட்டப்பட வேண்டியதே இல்லை But here John says we saw full of grace. ஆனால் யோவான் சொல்கிறார் கிருபை நிறைந்தவராய் கண்டோம். Now read John's Gospel 8 chapter 11th verse. யோவான் 8 அதிகாரம் 11 வசனம். அதற்கவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். She said no man Lord and Jesus said unto her neither do I condemn thee go and sin no more. And Luke's Gospel 7 chapter verse 47. லூக்கா 7 அதிகாரம் 47 வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் If I say unto thee, her sins which are many are forgiven, for she loved much, but to whom little is forgiven, the same loveth little. See, this woman was caught in the sin hand, by her we call, actually in the act of sin. In the Sri Aravalu, பாவத்தை நிமித்தமாக கையுமையமாக பிடிபட்டவளாக கொண்டு வரப்பட்டால் Christ did not say don't stone her with he who had no committed sin cast the first stone இவள் மேல் கல்லெறிய வேண்டாம் என்று இயேசு சொல்லாமல் பாவம் செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொல்லிவிட்டார் All the fellows from top and down from the small to the top they went away because they were guilty சின்னவன் துவங்கி பெரியவன் வரைக்கும் எல்லாரும் குற்ற மனசாட்சி நிமித்தமாக பிடிக்கப்பட்டபடியினால் போய்விட்டார்கள் And you know according to the Jewish custom The woman who was guilty of this particular sin. யூதர்களுடைய மரபுப்படி முறைமையின்படி
குறிக்கப்பட்டதான இந்த பாவத்தின் நிமித்தமாக பிடிக்கப்படுகிற ஒரு ஸ்திரீயானவள் she must be brought in an indecent way to the crowd அந்த ஜன கும்பலுக்கு கூட்டத்துக்கு முன்பாக மிகவும் அலங்கோலமான விதத்தில் ஒரு முறையான விதத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டார் அவள் ஒரு அலங்கோலமான விதத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் அவரை இது நிமித்தமாக பார்க்க கூடவில்லை he only put his head down அவர் தன்னுடைய தலையை கீழே தான் வைத்திருந்தார் and finally say woman I also do not condemn go and sin no more ஸ்திரியானவளே நானும் கூட உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதில்லை இனி பாவம் செய்யாதே In Luke's Gospel, 7th chapter, a famous notorious sinner came and Jesus said, your sins are forgiven. மிகவும் கொடிய பாவத்துக்குள் அகப்பட்டதான ஒரு பாவி லூக்கா 7 அதிகாரத்தில் இயேசுவிடம் வருகிறார் அவர் நான் உன்னை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவர் சொல்கிறார் In John's Gospel, 4th chapter, Samaritan woman who had 5+1, 6 husbands. யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் வாசிக்கும் போது சமாரிய ஸ்திரீ இவளுக்கு 5 புருஷன் உள்ளவளாக இருந்தால் ஆனால் புருஷன் உள்ளவளாக இயேசு இடத்தில் வந்தாள் and this woman was brought and she became a messenger for Christ இந்த ஸ்திரீயானவள் இயேசு வண்டையில் வந்து சேர்ந்த போது இயேசுக்கே ஒரு செய்தியாளராக மாறிவிட்டார் and Luke's Gospel 19 chapter we find Zacchaeus லூக்கா 19 அதிகாரத்தில் சகேவியை குறித்து வாசிக்கிறோம் he was a chiefest among the publicans and tax collectors ஆயக்காரர்கள் வரி வசூலிப்பவர்கள் மத்தியிலே இவன் பிரதானமான ஒரு ஆளாக இருந்தான் but he was brought and Christ says, I am going to dine with you. Even though Yesu vandil kunduvarappattan, Yesu vinnadathil, naan undathil vandu bhojanam pannapogiren endra. So in every aspect of Christ's life, they saw grace. Kristuvin ovvoru vaalkai amsathilum kiruvaiyai kandargal. Old Testament religion brought what they call law and what they call death only. பழைய ஏற்பாட்டு காலத்து மதமானது பிரமாணத்தையும் மரணத்தையே கொண்டு வந்து சேர்த்தது பட் ஜீசஸ் full of grace இயேசுவோ கிருபை நிறைந்தவராகவே இருக்கிறார் look at peter பேதுருவை பாருங்கள் 3 times he denied 3 முறை அவன் புறக்கணித்தான் now any leader when he blame any person who had done a wrong thing எந்த ஒரு தலைவனும் அவன் அண்டியில் யாராவது தவறு செய்தவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது definitely there will be punishment நிச்சயமாகவே தண்டனை இருக்கும் you denied me 3 times or 3 months or 6 months don't come near me don't give testimony like that you can easily tell நீ என்னை 3 முறை மறுதலித்தாய் ஆகவே 3 மாதம் அல்லது 3 வருஷம் 3 காரியங்கள் என்கிட்டவே வராத போகாதே நிறுத்தி விடுவோம் even if Christ did that nobody will question him he said சிதால யாரு கேள்வி கேட்க போறது இல்லை Christ restored him and brought him to the ministry al Christo அவனை திரும்ப சேர்த்துக்கொண்டு ஊழியத்துக்குள்ளே இணைத்து விட்டார் and in Matthew's gospel first chapter மத்தேயு சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 3 to 6 we find the genealogy of Jesus Christ 3 முதல் 6 வரை உள்ள பகுதியில் இயேசுவுடைய அந்த வம்சத்தை பார்க்கிறோம் there are 4 women are included in that list அந்த பட்டியலிலே 4 ஸ்திரீகள் உள்ளே இருக்கிறார்கள் and these women should never be included in that particular list இந்த இப்படிப்பட்டதான ஸ்திரீகள் அந்த அட்டவணைக்குள் சேர்க்கப்படவே முடியாது but these 4 women were included ஆனால் இந்த 4 ஸ்திரீகளும் சேர்க்கப்பட்டார்கள் First, Tamar. I need not tell you the story of Tamar. முதலாவது தாமார் தாமாருடைய கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை Rahab the harlot. வேசியாகிய Rahab and Ruth the Moabite. மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் and Bathsheba the wife of Uriah. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள். So, brother, sister, you find Christ was full of grace. சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவானவர் கிருபை நிறைந்தவராக நாம் காண்கிறோம் there was no outward beauty but they saw full of grace வெளிப்பிரகாரமான அழகில்லை ஆனால் கிருபையினாலே நிறைந்திருக்கிறார் that's why in 1 Timothy 1st chapter முதலாம் தீமோத்தி முதலாம் அதிகாரம் 13 to 15 Paul says 13 முதல் 15 வரை உள்ளதான வசனங்களில் பரிசுத்த பவுல் சொல்கிறார் I was a blasphemer நான் ஒரு தேவ தூஷணம் பண்ணுகிறவனாக இருந்தேன் I was a persecutor நான் உபத்திரவம் பண்ணுகிறவனாக இருந்தேன் I received grace ஆனாலும் கிருபையை பெற்றேன் so in short You want to see Jesus. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இயேசுவை காண வேண்டும் என்றால் you have to see Jesus full of grace. நீங்கள் இயேசுவை கிருபை நிறைந்தவராக தான் காண முடியும். You might be following a religion where it says sin immediately must be punished. நீங்கள் பாவம் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட உடனே தண்டனை செலுத்தக்கூடிய ஒரு மதத்தை தழுவீர்களா? You also in your life oh I have done this wrong thing I have done that wrong thing I will be punished naan inda thavarai seidhen anda thavarai seidhen naan thandikkapada than vendum endru neengal yosithu sindhithukonde irukkudum see go through the newspapers of any day neengal ovvoru naalinudaiya edha indha naalilum oru seidhi thaalai padithu paarungalen how many
many are committing suicide. எத்தனை பேர் தற்கொலை செய்கிறார்கள்? Even leading actresses are committing suicide. பிரசித்த பெற்றதான முன்னணியில் இருக்கிறதான நடிகர்கள் தற்கொலை பண்ணுகிறார்கள். Whole family they commit suicide. குடும்பமாக சிலர் தற்கொலை பண்ணுகிறார்கள். என்ன நடக்கும் என்கிற பயத்தோடு நீ வந்திருக்கிறார். ஆயினும் கிருபை நிறைந்தவராக இதோ இயேசு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தில் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. The next day John sees Jesus coming unto him and says, Behold the Lamb of God which taketh away the sin of the world. Now, John and other disciples, they saw him full of grace and full of truth. யோவானும் அவருடைய சீஷரும் இவர் கிருபையும் சக்தியும் நிறைந்தவராக அவரை கண்டார்கள். ஜான் தி பேப்டிஸ்ட் லுக்ட் அட் இன் எ டிஃபரண்ட் ஆங்கிள். ஆனால் யோவான் சாரகன் வித்தியாசமான ஒரு கோணத்தில் இவரை கண்டார். பிஹோல்ட் தி லாம்ப் ஆஃப் காட். இதோ தேவ ஆட்டுக்குட்டி. தட் பேர் தி சின்ஸ் ஆஃப் தி ஹோல் வேர்ல்ட். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. திஸ் ஜீசஸ் ஹூம் வி ஆர் டிக்ளேரிங் யூ டு நவ். இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் சொல்கிறதான் இந்த இயேசுவானவர். ஹி வாஸ் நாட் எ லெஜெண்டரி ஃபிகர் ஹூ கேம் அண்ட் டாட் many great and went away. ஏதோ ஒரு சில போதனைகளையும் கற்பனைகளையும் சில கொள்கைகளையும் சொல்லிவிட்டு போனதான ஒரு சாதாரண ஒரு ஆள் அல்ல. He's the Lamb of God that bore the sins of the whole world. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. In Hebrew 1st chapter 3rd verse we find. எபிரேயர் முதலாம் அதிகாரம் 3rd வசனத்தில் வாசிக்கும்போது, He was the express image of the brightness of God. அவர் தேவனுடைய தன்மையின் தற்சுரூபமாக இருந்தார். That means Jesus though outwardly with a human being, இந்த outwardly he was a human being. வெளி பிரகாரமாக ஒரு மனுஷன். But yet he was God in his all glory. ஆயினும் தம்முடைய மகிமையிலே அவர் தேவனாகவே இருந்தார். Sir, we would like to see Jesus. ஐயா, இந்த இயேசுவை நாங்கள் காண வேண்டும். In the Old Testament in Exodus 33rd chapter. பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் 33rd அதிகாரத்தில் Moses wanted to see God. மோசே தேவனை காண வாஞ்சித்தார். God, show me thy glory. தேவனே உமது மகிமை எனக்கு காட்டும். In verse 20 God told Moses. 20 வசனத்தில் மோசே இடத்தில் இயேசு சொன்னார், No man can see me and live. ஒருவனும் என்னை கண்டு பிற்பாடு உயிரோடு இருந்ததில்லை. But there is one method. ஆனால் ஒரு வழி இருக்கிறது. I will keep you on a cleft of the rock. நான் உன்னை கண்மலையின் விடிப்பிலே வைப்பேன். And I will hide you there. நான் உங்களை அங்கே மறைத்து வைப்பேன். My glory will pass before you. என்னுடைய மகிமை உனக்கு முன்னே கடந்து போகும். And there you will see the back, not the front of my glory. அங்கே என்னுடைய முதுகை என் பின்பகுதியை காண்பாயே ஒளிய முகத்தை அல்ல. So here to see Jesus, you find a method God is telling to Moses. இங்கே இயேசுவை காண்பதற்கு மோசே, இங்கே தேவனை காண்பதற்கு மோசேக்கு தேவன் ஒரு வழியை சொல்கிறார். See God, there is only one way. தேவனை காண வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி உண்டு. To come to God, to only there is one way. தேவன் அண்டையில் வருவதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. And that way is through the cleft of the rock. அந்த வழி கண்மலையின் வெடிப்பின் மூலமாகவே. We who have been born, we are guilt of sin in our lives. பாவம் நாம் பிறந்திருக்கிறதான நாம் நம்முடைய ஜீவியத்திலே பாவத்தின் மீதமாக குற்றமான சாட்சி உள்ளவராக இருக்கிறோம். வாட் இஸ் சின்? பாவம் என்றால் என்ன? சின் இஸ் மிஸ்ஸிங் த மார்க். பாவம் என்றால் லக்கை தவற விடுதல். வாட் இஸ் தட் மார்க்? அந்த லக்கு என்ன? இன் மேத்யூஸ் காத்தல் 5:48 மத்தேயு சுவிசேஷம் 5:48 வசனம், பி யூ தேர்ஃபோர் பெர்ஃபெக்ட் அஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட். உங்கள் பரமபிதா பூர்ண சர்க்குலராக இருக்கிறது போல நீங்கள் பூர்ண சர்க்குலராக இருக்க கடவீர்கள். யூ மே சே ஐ ஹவ் நாட் கமிட்டட் மர்டர். நீங்கள் சொல்லலாம், நான் கொலை செய்யவில்லை. I have not committed adultery. நான் விபச்சாரம் செய்யவில்லை. I don't tell a deliberate lie. நான் துணிகரமாக பொய் சொல்லவில்லை. I don't do any harm to my enemies. Yes, என் சத்துருவுக்கு எந்த விதமான தீமை செய்யவில்லை. But Christ brings you to the highest standard of a Christian life. ஆனால் கிறிஸ்துவோ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் உன்னதமான அளவை வந்து எட்டு செய்கிறார். வாட் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்? அந்த உண்மை மேலான அந்த அளவு என்ன? த வெரி பர்ஃபெக்ஷன் ஆஃப் த ஃபாதர். பிதாவின் அதிபூர்ணம்.
What is that perfection? அந்த புண்ணம் என்ன? You have to come to a life where you don't have any anger at all. கோபமே இல்லாத இடத்துக்கு வந்து சேர வேண்டும். You have to come to a place where is no lust at all. இச்சையே இல்லாத இடத்துக்கு வந்து சேர வேண்டும். You have to come to the place where you can tell truth and truth alone. சத்தியம் சத்தியத்தை மாத்திரம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர வேண்டும். You have to come to the place where you can love your own enemies. உண்டே சொந்த சத்துருக்களையும் நீ நேசிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர வேண்டும். So to come, when you come to that standard, you will be able to come closer to God. அந்த ஒரு அளவை வந்து எட்டும்போது தேவன் அண்டையிலே நெருங்கி சென்று விடுகிறான். It is not possible as long as you and I are living in this world. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற வளமும் இப்படிப்பட்டதான காரியங்கள் சாத்தியமாகாது. So in the book of Exodus, we find one particular law. ஆகவேதான் இது நிமித்தமாக இந்த யாத்திராகமத்தில் ஒரு குறிக்கப்பட்டதான முறையை சொல்கிறார். In Exodus chapter 34 verse 20 we read. யாத்திராகம 34 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கும் போது, According to the law, every firstling of an animal must be offered unto God. பிரமாணத்தின்படி ஒவ்வொரு மிருக ஜீவனுடைய தலையீற்றும் கர்த்தருக்கு என்று கொடுக்கப்பட வேண்டும். But the firstling of an ass should never be offered unto God. ஆனால் ஒரு கழுதையுடைய தலையீற்று தேவனுக்கு கொடுக்கப்படலாகாது. In the place of that ass, a lamb could be offered. அந்த கழுதையுடைய இடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்படலாம். You and I are like that ass. நானும் நீங்களும் அந்த கழுதை போலதான். We can never be offered unto God. நாம் ஒரு காலம் தேவனுக்கு நம்மை கொடுக்க இயலாது. We can never come to closer to God. தேவனண்டில் ஒரு காலம் நெருங்கி சேர முடியாது. But in our place, the Lamb of God came and died. ஆயினும் நம்முடைய இடத்திலே தேவ ஆட்டுக்குட்டியானவர் வந்து மரித்தார். Sir, we would like to Jesus. Ayya, நாங்கள் இயேசுவை காண வேண்டும். So see, Jesus, you ought to come to the way that Jesus is pointing out. இயேசு வண்டியில் வந்து சேர வேண்டும் என்றால் இயேசு வகுத்திருக்கிறதான வழியை நாம் காண வேண்டும். How did he open that way? எவ்விதமாக அந்த வழியை திறந்தார்? According to Hebrews 10th chapter, எபிரேயர் 10 அதிகாரத்தின்படி 19 and 20 19:20 he opened a new and a living way through his own body. அவர் தம்முடைய சொந்த சரீரத்தின் மூலமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்தார். Or in other words, மறுவார்த்தையில் சொன்னார், through the cross you can come to God. சிலுவையின் மூலமாக தேவனண்டையிலே நெருங்கி நீங்கள் சேரலாம். There are three methods by which other religious people are following God. மற்ற மதத்தார் தேவனை பின்பற்றக்கூடியதான மூன்று முறைகள் உண்டு. One is karma mark, doing good works. ஒன்று கர்ம மார்க்கம் அல்லது வினைகளால் நல்ல காரியங்களை செய்து பின்பற்றுவது. The other is gyan mark, studying the scripture. அடுத்தது தியான மார்க்கம், அதாவது வேத வாக்கியங்களை படித்து செல்வது. The third is பக்தி மார்க், going to pilgrimages. மூன்றாவது பக்தி மார்க்கம், புண்ணிய ஆஸ்திரங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை செல்வது. These three marks will never lead you to the right God. இந்த மூன்று வழிகள் மார்க்கங்களும் தேவன் அண்டையிலே உன்னை குட்டி சேர்க்காது. That is only one way and that is Calvary mark. ஒரே ஒரு வழி உண்டு, அதுவே கல்வாரி மார்க்கம். இன்றைக்கு you are Christ, sir, we would like to Jesus. நீயோ ஐயா இயேசுவை காண வேண்டும் என்று நீ கதறுகிறாய். To see Jesus, you have to come at the foot of the Calvary. இயேசுவை காண வேண்டும் என்றால் கல்வாரியின் பாத அடிக்கு நீ வர வேண்டும். Look at the Lord who's hanging on the Calvary today. இன்றைக்கும் கல்வாரியிலே தொங்குகிறதான அந்த ஆண்டவரை பார். Look at his hands. அவருடைய கையை பார். Look at his feet. அவருடைய கால்களை பார். Look at his head. அவருடைய தலையை பார். Flowing with blood. இரத்தத்தினால் இரத்தத்தால் ஒழுகிக் கொண்டிருக்க. Look at his back. அப்படி முதுகை பா. Plowed like a field. ஒரு வயலை போல உழுகப்பட்டிருக்கிறது. And that Jesus is calling you tonight. அந்த இயேசு இந்த ராத்திரி உன்னை அழைக்கிறார். That's why when I am lifted up, I will draw all the people. ஆகவே தான் நான் உயர்த்தப்படும் போது எல்லா மனுஷரையும் என்னண்டையில் இழுத்துக் கொள்வேன் என்றார். இயேசுவை காண வேண்டும். To see Jesus, there is only one way, through Calvary. இயேசுவை காண வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, அது கல்வாரியின் மூலமாக மாத்திரமே. For one moment, those who want to see Jesus, close your eyes. ஒரு க்ஷணம் இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும், for days and years you are searching to see who is this Jesus. வருஷ கணக்கில் இந்த இயேசு எங்கே, யார் யார் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். Today you can see him if you come at the foot of Calvary. இன்றைக்கு அந்த கல்வாரியின் பாதாண்டைக்கு நீ வருவாய் என்றால் அவரை காணலாம். Accept that you are a sinner. நீ ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள். Your anger. நீ கோபம். Your lust. நீ இச்சை. Your adultery. நீ விசாரம். Your fighting spirit. நீ சண்டை போடுகிற ஆவி. Drunken spirit. நீ குடிகார ஆவி. Gambling. சூதாடுதல்.
lying போய் சொல்லுதல் with all that how can you come closer to the holy god இவைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு எவ்விதமாக புனிதமான தேவனண்டில் வர முடியும் tonight the lord is calling you இந்த ராத்திரியில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார் do not condemn yourself உன்னை நீ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க வேண்டாம் earlier religion was full of condemnation முந்தின மதம் எல்லாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடியதாக இருந்தது jesus christ full of grace ஆனால் நம்முடைய இயேசு கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார் one full of grace is calling you tonight கிருபை நிறைந்தவர் இந்த ராத்திரி வேளையில் wherever you are just close your eyes and look at the cross of jesus christ நீ எங்கே இருந்தாலும் உன் கண்களை மூடி இந்த இயேசுவை நீ நோக்கி பார் how the precious blood is flowing in him இவ்விதமாக அந்த வெளியேற பெற்ற அந்த இரத்தம் அது ஒழுகிக்கொண்டே இருக்கிறது and that blood will cleanse you அந்த இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும் open your hearts உன்னை உள்ளத்தை திற open your mouth உன்னை வாயை திற cry unto the lord கர்த்தரை நோக்கி கூப்பிடு lord I am a sinner ஆண்டவரே நான் ஒரு பாவி lord I cannot come closer to you lord ஆண்டவரே என்னால் உம் அண்டை கூட வர முடியாத நிலையில் இருக்கிறேன் wash me today இன்னைக்கு என்னை கழுவி விடும் ஐயா cleanse me today என்னை சுத்திகரியும் ஐயா with thy precious blood lord தேவிலேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவும் that blood is flowing tonight அந்த இரத்தம் இந்த ராத்திரி வேளையில் ஒழுகுகிறது it touches you tonight இந்த ராத்திரி வேளையில் உன்னை தொடுகிறது it washes you tonight இந்த ராத்திரி வேளையில் உன்னை கழுவுகிறது it delivers you tonight இந்த ராத்திரி வேளையில் உன்னை விடுதலையாக்குகிறது hallelujah hallelujah jesus christ is living today இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் ஜீவிக்கிறார் and this jesus christ not only full of grace இந்த இயேசு கிறிஸ்து கிருபையினால் நிறைந்தவராய் இருப்பது மட்டுமல்ல he was full of truth அவர் சத்தியம் நிறைந்தவராய் இருக்க there was no compromise in his life அவருடைய ஜீவியத்தில் ஒத்து போகுதல் என்பதே கிடையாது நிக்கோடமஸ் a great leader of the Jew came to Jesus Christ யூதர்களுடைய ஒரு பெரிய போதகனாக தலைவனாக இருந்தவன் நிக்கோதேமு அவர் இயேசு மண்டியில் வந்தான் there he gave three important basic laws அங்கு மூன்று முக்கியமான பிரமாணத்தை கொடுக்கிறார் first he said முதலாவது சொன்னான் verily verily I say unto you மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன் except a man be born again he cannot see the kingdom of god ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் second இரண்டாம் to enter in the kingdom of god தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க you must be born of water நீ ஜலத்தினால் பிறக்க வேண்டும் and also born of the holy spirit பரிசுத்த ஆவியினால் பிறக்க வேண்டும் three important laws which will enable you to go into the kingdom of god தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு உங்களை செய்ய வைக்க உதவி செய்யக்கூடிய மூன்று முக்கியமான பிரமாணங்கள் you may be born in a christian family கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்க கூடும் that will never make you a true christian அது ஒரு காலம் உன்னை மெய்யான கிறிஸ்தவனாய் ஆக்கி விடாது you have to experience the new birth in your life உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு புதிய பிறப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் many christians have experienced that forgiveness of sin அநேக கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள் even today இன்றைக்கும் you find many of other brother here have experienced the forgiveness of sins indirukkirana aneeg sagodharulagidam paavam mannippai petravulaga irukkirum and those who receive forgiveness and kindly put up their right hand and say hallelujah paavam mannippai petravukkude valadhu karathai uyathi hallelujah endru aarpadiyungal hallelujah jesus christ was full of grace but he never compromised with the spiritual laws yesu christ kirubaiyal nirandavaraga irundalum avar ஆவிக்குரிய ஜீவியத்திலே சமாளித்து ஒத்து போகிறதான பகுதி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது கிடையாது unless and until you are born again you cannot see the kingdom of god நீ மறுபடியும் பிரவாத பட்சத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது and you must take the right water baptism நீ சரியான தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் the believers baptism விசுவாசி ஞானஸ்தானம் the immersion baptism மூழ்கி ஞானஸ்தானம் and the baptism in the name of the father the son and the holy ghost பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் and the baptism that was administered by a person anointed with the holy spirit parshutavi erkenave petravar kodukiradhan or gnanasthanam so this baptism is the correct baptism which enable you to enter the kingdom of god inda gnanasthanam or sariyana gnanasthanamaga irundal than adu undi paraloga rajyathukku pravesikka ungalku eduvaga irukum thousands attend the healers meeting and they are healed by the lord ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமளிக்கிறவர்களுடைய கூட்டத்தில் போய் பங்கு கொண்டு ஆண்டவராலே சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அவர்கள் அருமையான ரட்சிப்பின் செய்தியை கேட்கிறார்கள் but they never hear about the doctrine of water baptism ஆனால் தண்ணீர் ஞானஸ்தானத்தின் சத்தியத்தை அவர்கள் கேட்பதில்லை why if they talk about water baptism many other christians will never come and attend the meeting உள் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பேச ஆரம்பித்தால் अनेक கிறிஸ்தவர்கள் வந்து கூட்டத்தில் பங்குகொள்ளாமல் போய் விடுவார்கள் to draw the crowd many of the healers never talk about the water baptism
ஜனத்தை கும்பலை சேர்ப்பதற்காக அநேக பிரசங்கிமார்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுவதே இல்லை. But what did Jesus say? ஏசுன சொல்கிறார், When I am lifted up, நான் உயர்த்தப்படும் போது, I will draw people unto myself. நான் ஜனத்தை என் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன். Pastor Paul always used to say, Pastor Paul அவர்கள் எப்போது சொல்வதுண்டு, When you keep honey in one place, ஒரு இடத்தில் தேனை போய் வைத்தால், Bees will come to us. தேனீக்கள் தேடி வரும். You be in the presence of God. நீ தேவ சமூகத்தில் இரு. You become a honey. நீ ஒரு தேனாய் மாறிவிடு. People, bees are wronging, they will come to us. ஜனங்களாகிய தேனீக்கள் கூட்டமாய் வருவார்கள். We never compromise. நாங்கள் ஒரு காலம் காரியத்தை ஒத்து அட்ஜஸ்ட் பண்ணுவதில்லை. Truth is the truth, my brother, my sister. சகோதரா சகோதரி, சத்தியம் என்பது சத்தியமே. Unless and until you take the right baptism, you cannot enter the kingdom of God. சரியான தண்ணீரான ஸ்நானம் எடுக்காத பட்சத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. You have to receive the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான ஸ்நானத்தை நீ பெற வேண்டும். How do you know that you receive the Holy Spirit? நீ பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாய் என்று எப்படி தெரியும்? You have to initially speak in tongues. நீ பரிசுத்த அந்நிய பாஷை பேசக்கூடிய ஆரம்ப அடையாளம் பெற்றிருக்க வேண்டும். There are many Christian churches, evangelical churches in Madras. அநேக கிறிஸ்தவ சபைகள் மற்றும் சுவிசேஷங்களை பிரசங்கிக்கிறதான கிறிஸ்தவ சபைகள் சென்னையிலும் கூட, they have got a very good setup and they really work for the Lord. நல்ல அமைப்பு கொண்டவர்களாக கர்த்தருக்காக அதிகமாக நல்ல முறையில் வேலை செய்கிறார்கள். But they never encourage people to speak in tongues. ஆனால் ஜனங்கள் அந்நிய பாஷை பேச உற்சாகப்படுத்துவதே இல்லை. According to the word of God, கர்த்தருடைய வசனத்தின்படி, if you speak in tongues, நீ அந்நிய பாஷை பேசினால், you are edifying yourself. நீ உனக்கே பக்தி விருத்தி உண்டாக்குகிறாய். So when you don't speak in tongues, how can you edify yourself? நீ அந்நிய பாஷை பேசாத பட்சத்தில் எவ்விதமாக நீ பக்தி விருத்தி உனக்கு உண்டாக்க முடியும்? So brother, sister, go to the place where you have the freedom of the Holy Spirit. சகோதரா சகோதரி, பரிசுத்தாவியான சுயாதீனமாக விடுதலையோடு கிரியை செய்யக்கூடிய இடத்துக்கு போய் நீ செய். சோ த்ரீ இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின்ஸ், மூன்று முக்கியமான உபதேசங்கள். ரிபென்டன்ஸ், மனம் திரும்புதல். வாட்டர் பாப்டிசம், தண்ணீர் ஞானஸ்தானம். பாப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியின் அபிஷேகம். அண்ட் தென் கம் தி இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின் ஆஃப் செபரேஷன், அடுத்து முக்கியமான ஒரு உபதேசம், வேறு விரிதல். ஹீப்ரூ 13:13 இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த கேம்ப். எபிரேயர் 13:13 வசனத்தில் இயேசு பாளையத்துக்கு புறமே நிற்கிறார். சோ இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நீ வாஞ்சித்தால், யூ ஹேவ் டு கெட் அவுட் ஆஃப் யுவர் பர்டிகுலர் குரூப் அண்ட் கம் அவுட் சைட் த கேம்ப். நீ உன் குறிக்கப்பட்டதான அந்த கூட்டத்தை விட்டு நீ பாளையத்துக்கு புறமே வரத்தான் வேண்டும். தென் ஒன்லி யூ கேன் சீ ஜீசஸ். அப்பொழுது மாத்திரமே இயேசுவை காண்பாய். You can hear Jesus. இயேசுவை கேட்பாய். You can touch him. நீ அவரை தொடுவாய். You can experience him. நீ அவரை அனுபவிப்பாய். In Matthew's Gospel 18 chapter verses 3 and 4. மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் 3-4 வசனங்களில். You find the kingdom laws, rulership laws of the kingdom. பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுகையின் பிரமாணத்தை காண்கிறோம். It's an ordinary, the people who are lift them up can never rule in the kingdom of God. தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்ய முடியாது. Only those who humble themselves. தங்களை தாழ்த்துகிறவர்கள். In Mark's Gospel 10th chapter. மார்க்கு சுவிசேஷம் 10 அதிகாரம் 42-45. 42-45 வரை உள்ள வசனங்கள். If you want to be a ruler in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வாஞ்சித்தா, you must become a servant. நீ ஒரு அடிமையாக வேண்டும். I have no time, that's why I'm going little fast. சமயம் இல்லாதபடி நான் சற்று துரிதமாக செல்கிறேன். So you find Christ never compromised with any truth. கிறிஸ்துவை நாம் காணும்போது மற்ற போலியான சத்தியங்களோடு கூட அவர் ஒத்து போய்விடவில்லை. He was full of grace. கிருபை நிறைந்தவராக இருந்தார். But full of truth. சத்தியம் நிறைந்தவராக இருந்தார். One rich young man came, Lord, I would what must I do to inherit eternal life? நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே போதகரே என்று சொல்லி ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இயேசு மண்டையில் ஓடி வந்து கேட்டான். Jesus told, follow all the commandments. இயேசு சொன்னார், எல்லா கற்பனைகளையும் கைக்கொள். Yes, Lord, I have followed. ஆம் ஆண்டவரே, நான் கை கொள்கிறேன். One thing that is lacking. ஒரு காரியம் குறைவாயிருக்கிறது. Sell all what you have, give to the poor and follow me. உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வா. He was so sad. அவ்வளவு துக்கம் உண்டா. He went back. திரும்பி போய்விட்டா. Jesus looked at him and loved him. இயேசு அவனை நோக்கி பார்த்து அன்பு கொண்டார். Why? He came so close. அவன் அவ்வளவு நெருங்கி வந்தான். Christ could have told, young man, don't worry. You can give 50% of property. 50 you can keep yours. வாலிபனே, நீ கவலைப்படாத. நீ உன் சொத்தில் 50% கொடுத்தால் போதும். பின்பற்றி வந்தால் போதும். Never compromise. இல்லை, அவர் ஒத்து சமாளித்துக் கொண்டு போகவில்லை. We see Jesus full of truth.
இயேசு சத்தியம் நிறைந்தவராய் காண்கிறோம். Sir, we would like to see Jesus. நாம் இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சித்தா. Yes, you can see him full of grace. கிருபை நிறைந்தவராய் அவரை காணலாம். Yes, you can see him full of truth. சத்தியம் நிறைந்தவராய் அவரை காணலாம். And lastly, கடைசியாக, he is the one who identifies himself with your burden and sickness. உன்னுடைய பாரங்கள் வியாதியோடு கூட உன்னை அப்படியே கண்டு உணர்கிறவராக. Read Matthew's Gospel 8 chapter 17 verse. மத்தேயு சுவிசேஷம் 8:17 வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. That it might be fulfilled which was spoken with Isaiah the prophet saying, himself took our infirmities and bare our sicknesses. Now here we find Christ identified himself with your sickness. இங்கு பாருங்கள், இயேசு தம்மை உங்களோடு கூட இருக்கக்கூடியதான அந்த வியாதிகளோடு கூட இணைத்து பார்க்கிறார். Once again, read it in English, please. மறுபடியும் ஆங்கிலத்தில் வாசிப்போம். It might be fulfilled which was spoken with Isaiah the prophet saying, himself took our infirmities. Our infirmities he took upon himself. நமது பலவீனங்களை அவர் தம்மேல் சுமந்து கொண்டார். And bear our sicknesses. Our own sickness he bore it. நம்முடைய சொந்தமாய் நமக்குள் இருக்கிற வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். This is the unique character of our Lord Jesus Christ. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தனித்துவம் வாய்ந்ததான சுபாவம் இது. Never withdrew from himself. You are a sinner. You have to bear all the sickness and work out your own salvation. நீ ஒரு பாவி, உன் இரட்சிப்பு நிறைவேற நீதான் பிரயாசப்பட வேண்டும் என்று அப்படியே சொல்லி உங்களை ஒதுக்கி விடவில்லை. No, no. He came to share your own burdens. Your spiritual and your physical and every burden. சரீர பிரகாரமாக உடைய ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லா பாரத்தையும் சுமக்கும்படியாக வந்தார். He is full of grace and full of truth. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்தார். And he is the one who bore all your sickness. உங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்தவர் அவரே. Doctors say there are 3 zones in your body. மருத்துவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய சரீரத்திலே மூன்று மீதமான பகுதிகள் இருக்கிறான். One is the neck zone. ஒன்று கழுத்து பகுதி. Second is the chest zone. அடுத்து நெஞ்சு மார்பு பகுதி. Third is stomach. மூன்றாவது வயிற்று பகுதி. They say all the diseases can be grouped in these 3 zones. எல்லா வியாதிகளையும் எடுத்து இந்த மூன்று பகுதியில் ஒன்றில் அடக்கிவிடலாம். Neck means unbending spirit. கழுத்து என்று சொன்னால் வணங்காது இருக்கிற ஆவி. If you have an unbending spirit, உங்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஆவி இருந்தால், you will have all kinds of pains in your body which will never go unless and until you give up that spirit. நீங்கள் அந்த ஆவியை விட்டுவிடாத பட்சத்தில் எல்லா விதமான வலியும் வேதனையும் உடம்பை வாட்டி கொண்டிருக்கும். அது உடம்பை விட்டு போகாது. The month of December, one MBBS doctor came to me. டிசம்பர் மாதம் முடிவிலே ஒரு மருத்துவர் டாக்டர் இடத்தில் வந்தார். Pastor, please pray for me. I have a very incurable, unbearable pain in my neck. Pastor, எனக்காக தயவுசெய்து ஜெபமுங்கள். தாங்க முடியாத கழுத்து வேதனை இருக்கு பாஸ்டர். When I was praying, நான் ஜெபித்த போது, he said, Pastor, please pray. I have an unbending spirit in my neck. தயவுசெய்து ஜெபிங்க. எனக்கு எந்த விஷயத்திலும் ஒத்து போகாம வணங்கா கழுத்துள்ள ஒரு ஆவி இருக்கு. He is an MBBS doctor. அவர் ஒரு மருத்துவர், MBBS படித்தவர். How he was able to find out that? எப்படி அவர் அதை கண்டுபிடிச்சார்? So your sickness tonight, the Lord is going to heal you. இந்த ராத்திரியில் உனக்குள் இருக்கிறது அல்லவா இந்த வியாதி கத்த சுகமாக போகிறார். You must find out what is the root of that sickness. நீயோ எனக்குள் இருக்கிற இந்த வியாதியின் வேர் எங்க என்று அதை கண்டுபிடிக்க வேண்டும். First of all, find out whether you got an unbending spirit. முதலாவது உனக்குள் வணங்கா கழுத்துள்ள ஒரு ஆவி இருக்கிறதா என்பதை கண்டுபிடி. Second, chest. இரண்டாவது மார்பு. It's a dominating spirit. அது ஆளுகை செய்து அதிகாரம் பண்ண வைக்கக்கூடிய. You are driving a car, but all the time your foot is on the accelerator. நீ ஒரு காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறாய். எப்பொழுது பார்த்தாலும் அந்த வண்டியை வேகமாக ஓட்டக்கூடிய ஓட சேவை கொண்டு ஆக்சிலேட்டர் தான் உன் கால் அமர்த்தி கொண்டிருக்கிறது. You never consider the feelings and the pains of other people. You dominate other people. மற்ற உள்ளே இருக்கிறவருடைய மற்றவருடைய வலி வேதனை என்பதையுமே நீ பார்ப்பதில்லை. எப்போதும் நீ அறுபடி யோசிக்காமலே செய்து கொண்டிருக்கிறார். And doctors say all kinds of sicknesses that round about the chest will root, find a root in the dominating spirit. மார்பு சம்பந்தமாக, நெஞ்சு சம்பந்தமாக இதை தழுவி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற வியாதிகள் எல்லாமே அதிகாரம் ஆளுகை செய்து கொள்கிறதான ஒரு ஆவி நிமித்தமாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். பிளட் பிரஷர், இரத்த கொதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இருதய நோய், எனி டைப் ஆஃப் சிக்னஸ், எந்த விதமான இந்த வியாதிகள், டிபி ஆர் ஆஸ்மா ஆர் எனிதிங்,
TB, asthma, எலப்பிவியாதி. You have got a dominating spirit. உனக்குள்ளே ஆள வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கிற ஆவி. First is an unbending spirit. முதலாவது வணங்கா கழுத்துள்ள ஆவி. Second is a dominating spirit. இரண்டாவது ஆளுகை அதிகாரம் படைக்கிற ஆவி. Third, stomach. மூன்றாவது வயிறு. Stomach means if you are a man of worrying and anxiety, கவலை பிடலும் திகில் நிறைந்த எதிர்பார்ப்புள்ள ஒரு ஆளாக இருந்தால், then you will have ulcer, you will have cancer, you have diabetes and all the other sickness. குடற்புண், புற்றுநோய், மற்றும் சக்கரை வியாதி, இப்படிப்பட்டதான வியாதிகள். Three spirit, மூன்று ஆவிகள். Dominant, what they call unbending spirit, வணங்கா கழுத்துள்ள ஆவி. Dominating spirit, அதிகாரம் செலுத்துகிற ஆவி. Worrying spirit, கவலைப்படுகிறார். Today the Lord is going to touch you. இன்றைக்கு கர்த்தருடைய தொடப்புகிறார். But first of all you must find out what type of spirit governs in your body. முதலாவது எப்பேற்பட்ட ஆவி உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். In John's Gospel 5th chapter verse 40, யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 14 வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதென்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். Afterward Jesus findeth him in the temple and said unto him, Behold, thou art made whole, sin no more, lest a worse thing come unto thee. Now first Jesus Christ healed that sick person. முதலாவது இயேசு அந்த வியாதிப்பட்டதான் அவனை சுகமாக்கினார். But later when he found him up, பிற்பாடு அவனை பார்த்தபோது, Remember you are healed. அவனே நீ சுகமாகிவிட்டாய். And if you commit sin, a worse thing will happen. நீ பாவம் செய்தால் அதிக கேடானது வரும். One daughter, 7 years old, was kidnapped by a young man and murdered. 7 வயது நிரம்பினதான ஒரு மகள் அவளோ கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டாள். And the mother got angry. தாய்க்கோ கோபம் வந்து விட்டது. If I get hold of him, I will squeeze his neck and kill him. இன்னைக்காவது அவன் என் கையில் கிடைத்தால் அவனை கசக்கி பிழிந்து கொலை செய்து விடுவேன். She heard a voice. அவளுக்கு சத்தம் கேட்டது. Love your enemies. உன் சத்துருக்களை சிநேகி. Lord, he killed my daughter. How can I love that man? ஆண்டவரே, என் மகளை கொன்றுவிட்டு அவனை எப்படி நான் நேசிப்பது? Her husband became more violent. அவளுடைய புருஷன் இன்னும் அதிக முரட்டாட்டமாய் வந்தான். Her husband became a heart patient. அவளுடைய புருஷன் இருதய சம்பந்தமான வியாதி உள்ள ஒரு ஆளாக. She had a cancer of the womb. அவளுக்கு கர்ப்பப்பையிலே புற்றுநோய் வளர்ச்சி உண்டாயிற்று. Did all medicine. எல்லா மருந்தையும் எடுத்தார்கள். Finally, கடைசியா, Lord, I forgive that man. ஆண்டவரே, அந்த குறிக்கப்பட்டதான நபரை நாங்கள் மன்னிக்கிறோம் ஐயா. That woman, she asked, forgive that man. அந்த குறிக்கப்பட்ட மனுஷனை மன்னிப்பேன் என்று சொன்ன அந்த கணத்தில் she was healed. அவள் சுகமானா. But her husband, அவளுடைய புருஷன், No, I will not forgive. இல்லை, நான் மன்னிக்க மாட்டேன். That fellow, the murderer. அவன் ஒரு கொலைகாரன். He shouted. அவன் கத்தினான். So in the kitchen, he shouted and died. சமையல் அறையில் இப்படியே கத்தி கத்தி கூச்சல் போட்டான், செத்து போனான். But this woman, ஆனால் இந்த ஸ்திரீயோ, she became a witness. அவள் ஒரு சாட்சியாய் மாறினாள். She went all around America. அமெரிக்கா பட்டணம் முழுவதும் சுத்தி திரிந்தாள். She said, if you forgive others, God will heal your sick. மற்றவர்களை மன்னிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் வியாதியும் சுகமாக்குவார். There was another business executive. மற்றொரு வியாபார சம்பந்தமான ஒரு அதிகாரத்தில் இருந்தார். He had a particular type of skin disease. ஒரு விதமான தோல் வியாதி அவருக்கு இருந்தது. He had everything whatever and he did everything, he could not be delivered. எல்லாமே அவர் செய்து பார்த்தார், பரிகாரம் எடுத்து பார்த்தார், ஆனால் அந்த வியாதியை சுகமாக்க முடியவில்லை. Finally he came to a servant of God. கடைசியாக ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் வந்தார். He said, is there any spirit of what I call resentment, unforgiving spirit in you? ஏதாவது மன்னிக்க முடியாத இருக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா? Yes, Pastor. ஆம் பாஸ்டர். There was a business partner. என்னோடு கூட வியாபாரத்தில் ஒரு பார்ட்னர் இருந்தார். He deceived me. அவன் என்னை வஞ்சித்து விட்டான். I could not forgive him. என்னால் அவரை மன்னிக்கவே முடியல. Can you forgive him? இதை மன்னிக்க உங்களால் இப்போ முடியுமா? No. இல்லை. No, you must forgive, then only God will do the work. நீங்கள் மன்னிக்கணும், அப்போதான் கர்த்தர் உங்களுக்கு சுகமாக்குவார். That business partner left him and went to a very far place. அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டதான அந்த பார்ட்னர் அவரை விட்டு விட்டு தூர இடத்துக்கு போய்விட்டார். He wrote a letter. ஒரு கடிதம் எழுதினார். I am sorry. I had a kind of a hatred, bitterness against you. மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு விதமான கசப்பு உணர்வு உங்கள் மேல் எனக்கு இருக்கிறது. Forgive me. என்னை மன்னி. He wrote back. அவர் மறுபடியும் எழுதினார். True, we both could not agree each other, but I have no grievance against you. நம்ம ரெண்டு பேரும் சில விஷயங்கள ஒத்து போக முடியாதது இருக்கிறது உண்மைதான், ஆனா உங்க மேல எனக்கு துக்கம் இல்லை. What happened? நடந்தது. This man completely healed. இவர் முற்றிலுமாக சுகத்தை பெற்றுக் கொண்டார். That means when the moment your spirit is healed. அது அர்த்தம் என்ன தெரியுமா?
உன்னுடைய ஆவி சுகமாக அந்த க்ஷணத்திலே that very moment your body will be healed அதே க்ஷணத்தில் உன் சரீரம் சுகமாக so tonight இந்த ராத்திரி the lord is going to first touch your spirit கர்த்தர் முதலாவது உன் ஆவியை தொடப்போகிறார் the moment your inner spirit is healed உன்னுடைய உள்ளான ஆவி தொடப்படுகிற அந்த நேரத்திலே you will find a great healing in your body உன் சரீரத்தில் பெரிதான சுகத்தை நீ காண்பாய் one thing we like to know ஒரு காரியத்தை நாங்கள் அறிய வாஞ்சுகிறோம் in jesus did he two important miracle yesu tham seidha rendu mukkiyamaana arpudangalil in john gospel 5th chapter he healed a man who was sick for 38 years yovan 5th adhigaratil 38 varsha kaalamaga vyadhi pattirundha oru manushanai avan sugamaakkinaan but that man did not know who healed him aanal andha manushanukku யார் தம்மை சுகமாக்கினார் என்று அறியாது இருந்தான் In John calls the 9th chapter யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் A born blind man was healed ஒரு பிறவி குருடன் சுகமாக்கப்பட்டான் But that man also do not know who Jesus was ஆனால் அவனும் கூட இயேசு இன்னார் என்று அறியாது இருந்தான் That is the secret of healing சுகமாக்குதலின் ரகசியம் அதுதான் Today we find healers with a flashy and grand dress standing and healing other people இன்றைக்கு சுகமாக்குறவர்கள் நல்ல வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி எல்லாரும் கண்டு மெச்சிக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்து சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பார்க்க வேண்டாம் எங்களில் ஒன்றுமே இல்லை ஆனால் இயேசு நம்முடைய மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார் we don't call you with a grand words ஏதோ பிரம்மாண்டமான வார்த்தைகளை வசனித்து சொல்லி உங்களை நாங்கள் அழைக்கவில்லை we don't make a kind of a show and make you into enter in a kind of emotion healing ஒரு உணர்ச்சிகளை தூண்டி விட்டு உணர்ச்சியின் பகுதிகளை எட்ட செய்து அதனால் உங்களை சுகத்தை புசுகப்படுத்த வாங்கிக்கோ going to step by step bring you to jesus christ படிப்படியாக இயேசு வண்டையில் உங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் when you come to jesus christ இயேசு வண்டையில் நீங்கள் வரும்போது sir we would like to see jesus ஐயா நாங்கள் இயேசுவை காண வேண்டும் the moment you see jesus இயேசுவை காண்கிற அந்த சரத்திலே the moment you touch him நீ அவரை தொடுகிற நேரத்திலே he will touch you tonight அவர் உன்னை இந்த ராத்திரி வேளை தொடுவார் there are three basic things you have to do நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று அடிப்படையான காரியங்கள் உண்டு the gospel we find the Bartimaeus the blind man குருடனாகிய அந்த பத்திமேவி சுவிசேஷத்தில் காண்கிறோம் and he came he was crying son of david have mercy on me அவரோ தாவீதின் குமாரனே என்மேல் இரங்கும் என்று அவன் கேட்கிறான் ஜீசஸ் called him இயேசுவை அழைத்தார் he was a blind man இவர் குருடன் but the first question the lord asked இவனிடத்தில் கேட்ட ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி what do you want உனக்கு என்ன வேண்டும் he was a blind man அவர் குருடன் He knew that blind man needed a eyesight. ஒரு குருடனுக்கு கண் பார்வை தான் வேண்டும் என்று நாம் அறிவோம். But yet he said, what do you want? ஆயினும் அவர் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும்? He said, Lord, I want my sight. ஆண்டவரே, பார்வை அடைய வேண்டும். So tonight, இந்த ராத்திரி, he knows your problem. உன் பிரச்சனை அவருக்கு தெரியும். Before you came to the meeting, the prophecy came. Today the Lord is going to heal you. நீ இந்த கூட்டத்துக்கு வருவதற்கும் பாகியத்திற்கு தரிசனமானது கர்த்தர் உன்னை இன்றைக்கு சுகமாக்க போகிறார். Cancer of the bone. உன்னுடைய எலும்பில் இருக்கிற புற்றுநோய். And many important sicknesses God is going to touch you. உன்னை அநேக முக்கியமான வியாதிகள் உள்ளதால் உன்னை கர்த்தர் சுகம் தொட போகிறார். But the first step. ஆனால் முதல் படி. Lord I want healing. ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும். You must tell him. நீ சொல்ல வேண்டும். That is important. அது முக்கியம். Second. இரண்டாம். Now I have no time to bring you all the scripture. That's why without making you to read the scripture, I am bringing you. எல்லா வசனங்களையும் வாசித்து கேட்டு நம் செல்வதற்கு நம் சமயம் இல்லை அதை சொல்லிவிட்டே செல்கிறேன். So the second rule is, இரண்டாவது பிரமாணம், two blind men were brought to Jesus Christ. இரண்டு குருடர்கள் இயேசு வண்டியில் கொண்டு வரப்பட்டார்கள். And Jesus asked, what do you want? உனக்கு என்ன வேண்டும்? We want sight. உனக்கு பார்வை வேண்டுமா? Do you believe that I can heal you? நான் உன்னை குணமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Yes. ஆமாண்டவே. According to your faith, go. உன் விசுவாசத்தின்படி நீ போகடவாய். First, the Lord, I want healing. முதலாவது ஆண்டவரே, நான் சுகமாக வேண்டும் ஐயா. Second, the Lord, thou art able. இரண்டாவது ஆண்டவரே, உம்மால் முடியும் ஐயா. Third, மூன்றாவது, 38 years that man was sick in the bed. 38 வருஷ காலமாக வியாதிப்பட்ட அந்த படுக்கையிலே அவன் கிடத்தப்பட்டிருந்தான். What did Jesus say? இயேசுவே சொல்கிறார், take up your bed. உன் படுக்கை எடுத்துக்கொள். Today, after crossing the second step. இன்றைக்கு இந்த இரண்டாவது படியை நாம் கடந்த பிற்பாடு. The hand that you cannot move, you have to stretch forth. நீ அசைக்க முடியாதிருக்கிற உன் கையை நீ அசைக்க போகிறாய். When the leg that you cannot walk, you have to walk.
நீ நடக்க முடியாது இருக்கிறவன் காலால் நீ நடக்க போகிறாய். You are unable to eat properly. Today you have to eat a good sumptuous meal. இன்றைக்கு நீ சரியாக ஆகாரம் புசிக்க முடியாது இருக்கிறாய். நல்ல சுவையான ஆகாரத்தை நீ புசித்து சாப்பிடு. All the time you are troubled without proper sleep. Today you are going. நீங்கள் அதை பின்பற்ற ஆயத்தமாக இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Lord, I am willing. ஆண்டவரே, நான் மனம் உவந்திருக்கிறேன். Lord, I am opening my heart. ஆண்டவரே, என் உள்ளத்தை நான் திறக்கிறேன். Lord, I am crying unto you. நான் உம்மை நோக்கி கதறுகிறேன். Open your heart. உங்கள் உள்ளத்தை திறவுங்கள். Open your mouth. உங்கள் வாயை திறவுங்கள். And say, Lord, I want this healing. ஆண்டவரே, இந்த சுகம் எனக்கு வேண்டும். And those who want the healing, kindly stand up. யார் யாருக்கு சுகம் தேவையோ அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். Not all the ones. எல்லாரும் அல்ல. That means the first step you are taking. அது அர்த்தம் நீங்கள் முதல் படியை எடுக்கிறீர்கள். I want healing. எனக்கு எப்படியாவது சுகம் வேண்டும். எழுப்பி நிலுங்கள். And do you believe that Jesus is able to heal you? இந்த இயேசு என்னை சுகமாக்க வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? If you say you believe, open your mouth and say, Yes, I believe. நீ விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பா என்றால் உன் வாயை திறந்து ஆம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லு. அது கேன்சர் ஆனால் இயேசு சுகமாக்க முடியுமா? If it is cancer, can Jesus heal it? முடியும் சொல்லுங்க. கர்ப்பையில் உள்ள கேன்சர் இந்த ராத்திரில ஒண்ணு தொடர்பாரா? Touch me today. நீ மரடா இருந்தால் உனக்கு கர்த்தர் புத்திர பாக்கியத்தை தருவாரா? Your barren woman, can God can give you child? உன்னுடைய கடன் பாரங்களை தீர்த்துவக்க இயேசு வல்லவரா? Lord Jesus Christ is able to solve all your debts. உன்னுடைய நொந்த இருதயத்தை அவர் ஆறுதல்படுத்த வல்லவரா? He is able to give you comfort to the broken heart of you. ஆ வல்லவர். Yes, he is able. ஆ வல்லவர். Yes, he is able. சொல்லுங்க. Tell. அது கேக்க அவங்களோட வியாதி அதை கேட்கட்டும். Let your sickness hear it. சாத்தானே கேட்கட்டும். தேவனுடைய முன்பாக அறிக்கைடுங்கள். Oh, confess it before the Lord. என்னுடைய ஆண்டவர் வல்லவர். My Lord is all powerful. மூன்றாவது ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்க போறீர்கள். You are going to take the third step. அதற்கு முன்பதாக ஒரு சிறிய அற்புதத்தை பற்றி சொல்ல போகிறேன். Before that, I'm going to tell about a small miracle. தானியேல் மூன்றாம் அதிகாரத்திலே, the book of Daniel, third chapter. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னோ என்பவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னோ அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். They were all standing before the king. ராஜா சொன்னார், இந்த சிலைக்கு முன்பாக நீங்கள் வணங்க வேண்டும். He told them, you have to bow before this statue. அவர் சொன்னார், உமக்கு உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Yes, sir. We are not respect of you. என்னுடைய தேவன் எங்களை விடுவிப்பார் என்று தெரியும். We know that our God will deliver us. அவர் விடுவிக்காவிட்டாலோ He is not going to deliver us. நாங்கள் வணங்க போறதில்லை. We are not going to bow before him. ராஜா கோபம் கொண்டான். The Lord, the king was angry. மூன்று பேரையும் கட்டி பிடித்தார்கள். They tied both the three of them. நெருப்பு சூளையில் போட்டார். They threw them into the fiery furnace. இப்போது கவனமாய் கேளுங்கள். Listen to me diligently. இவர்கள் உத்தரவு கொடுக்கிறார்கள், நீர் எங்களை அதாவது எங்களை தேவனங்களை விடுவிப்பார் என்று எங்களுக்கு தெரியும். We know that our God will deliver us. விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் வணங்க போறோம். Even if he's not going to deliver us, we are not going to bow before this. இவர்களை கட்டி இவங்களை தூக்கி நெருப்பில போட்ட போது, when they tied these men and they thrown them into the furnace, எத்தனை நிமிடங்கள் ஆனது கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறது? How many minutes it took for the Lord to deliver them? மூணு பேரை தூக்கி போட்டாச்சு. The three men were thrown into the furnace. அஞ்சு நிமிடங்கள் ஆனதா? 5 minutes. பத்து நிமிடங்கள் ஆனதா? 15 நிமிடங்கள் ஆனதா? ஒரு மணி நேரம் ஆனதா? எப்போ அவர்கள் விடுவிக்கப்பட்டார்? சொல்லு. அவங்க தூக்கி போட்டோன்னு ராஜா எழுப்பிட்டான். தூக்கி போட்டோன்னு யாரு? நான் மூணு பேரை நான் தூக்கி போட்டேன். அங்க நாலு பேர் இருக்கிறார்களே. அவர்கள் கட்டப்பட்டவர்கள் நடக்கிறார்களே. நீ கேட்கறதுக்கு முன்பதாக அந்த அக்னியில நாலாவது தேவகுமார நிற்கிறார். In the fiery furnace, the fourth man, the son of man is there. இயேசுவை காண விரும்புகிறோம். Oh, we want to see your God. அந்த இயேசு அக்னி சூழல் மத்தியில் நிற்கிறார். That Jesus is standing in the fiery furnace. உங்களுடைய கஷ்டத்து மத்தியில் நிற்கிறார். In the midst of your in the trials and temptations. உங்களுடைய வேதனின் மத்தியில் நிற்கிறார். In the midst of your pain, he's standing. அவர் நிற்கிறார், நீ பயப்படாத. He is standing, fear not. நீ அங்க போன உடனே, the moment you reach there, அவரை தொட்ட உடனே, the moment you touch there, அந்த வியாதி சுகமானது. The sickness will be healed. ஆனால் உனக்குள்ள ஒரு தீர்மானம். But there is a decision in your heart. நாங்கள் விடுவித்தாலும் விடுக்காவிட்டாலும் வணங்க போறதில்லை. Whether you deliver us or not, but we are not going to bow before the statue. வாசிங்கள் 3:17. Habakkuk chapter 17 verse.
இன்ஸ்டால்மெண்ட் அவருக்குரிய இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்து விட்டார்கள். They pay two installments. மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும் போது, when they're paying the third installment, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, as they were all praying, அந்த கப்பல் துறைமுகத்துக்கு வருகிறதை கண்டார். They could see the ship coming to the harbor. Hallelujah. They shouted hallelujah. அடுத்த பக்கம் திரும்பின போது, when they turned the other side, இயேசு அழுது கொண்டிருக்கிறதை பார்த்தார். ஆண்டவரே, நீர்தானே கப்பல் கொடுத்தீர், ஏன் அழுகிறீரோ? You that you have given us the ship to us, then why are you crying? நான் கப்பலை கொடுத்தேன். I have given you the ship. உங்களுடைய கண் கப்பல்ல இருக்கிறது. But your eyes are fixed on the ship. என்னை மறந்து விட்டீர்கள். You have forgotten me. ஆண்டவரே, Lord, உங்களுக்கு கப்பல் வேண்டாம். We don't want the ship. எங்களுக்கு இயேசு வேணும். I want Jesus. அதுதான் அந்த தீர்மானம். Oh, that is important. இன்னைக்கு நாங்கள் வியாதி இல்ல சுகப்பட மாத்திரம் சொல்லிறது இல்ல. Oh, not only we are bringing healing to you, but to you. இயேசுவை காண வரும்போது, we want that you. So இயேசுவை காண வரும்போது, see Jesus. எங்களுடைய இயேசு விடுவி பார். Jesus will deliver you. எங்களுடைய இயேசுக்கு வல்லமை உண்டு. Jesus got the power. அவரை நாங்கள் விசுவாசிப்போம். We believe him. அந்த இடத்துக்கு நீங்கள் வாருங்க. When you come to that position, ஒரு நிமிடம் அமைதியாக, silently, ஆண்டவரே, oh Lord, நீர் போதும். It's enough that you alone, enough Lord. நீர் போதும். Lord, you alone. Yes, Lord. Jesus alone. Oh God. Yes, Lord. Oh, that's enough, God. சொல்லுங்கள். Don't open your mouth and tell. எதற்கு சொல்லுங்கள். Oh, tell, tell. வாயத்திருந்து சொல்லுங்கள். Open your mouth and tell. Yes, போதும். Jesus is enough. அந்த வார்த்தை கேட்கும் போது, the moment you have the voice, பரலோகத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power from heaven will come upon you. ஒரு பெரிய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Oh, the greater power is coming right now. மின்சார சக்திக்கு மேலான ஒரு சக்தி இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power which is greater than the electricity is coming down. அந்த சக்தி நம்மிடத்தில் பிராவிக்கும். உனக்குள்ளே ஒரு புதிய ஜீவனை கொடுத்து கால்களை பலப்படுத்துகிறார். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி இரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தே. வல்லமை உண்டு. மகிழ்ச்சி போட்டபடினால் சோத்திக்கிறங்க சாவி. பாவைகளின் எல்லா வலமையில் நிருமமாக்கப்பட்ட கிருபிக்காவோ
நீ அற்புதங்களை செய்தே சோத்துக்கிறங்க சாவி. ஆண்டவரே பாவத்தை மாத்திரமல்ல சாபத்தையும் வியாதியும் வியாதியின் குளிரத்தையும் இயேசு நாமத்தினால் அகற்ற கிருபைக்காக சோத்துக்கிறங்க சாவி. உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்ததுக்காக சோத்துக்கிறங்க சாவி. வெளியேறப்படாத சத்தியங்களை வெளிப்படுத்த முடியாத உடைய தாசன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக வெளியேறப்பட்டு வெளிப்படுத்துவதற்காக நன்றி உடனே சோத்துக்கிறங்க சாவி. தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வாதம் வாங்கி தரங்க சாவி. நீர் கொடுத்த அற்புதமான சோத்துக்காக இப்பொழுது நீர் மெய்யான தேவனாய் கிரியை செய்தபடினால சோத்துக்கிறங்க சாவி. நீ சோதனம் ஆக்குறவராய் நீ வெளிப்பட்டபடினால நன்றி உடனே சோத்துக்கிறங்க சாவி. நீர் சோகம் கொடுத்த வெளியேறப்பட்ட சத்தியத்துக்காக நன்றி உடனே நிறைவேற்றினதுக்காக ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். இன்றைக்கு உண்மை காணும்படியாக உம்முடைய சத்தத்தை கேட்கும்படிக்காக உம்மோட நெருங்கி வரும்படிக்காக உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தீரே. நீ அவர்களையே சோட்டீர், நீ அவர்களை விடுவித்தீர், நீ அவளை சுகப்படுத்தினீர். இனி அவர் உம்மோடு கூட நடந்து போட மாட்டேன். ஐயா மாற மாற்றத்திடா அவர்களை நீ பலப்படுத்தும். நீ எங்களுக்கு உண்மை கண்டது மாத்திரமல்ல, வேக சீக்கிரத்தில் எக்கால துணி உண்டாகும் போது உம்மோடு கூட இருக்கணும் சாமி. அதுக்காக உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். Hallelujah.